அன்புள்ள இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் துரை சந்திரசேகரன் அவர்களே வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய எஸ்கே அவர்களே முன்னிலை ஏற்றுள்ள மாநில தேர்தல் பிரச்சார குழுவினுடைய செயலாளர் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக பொறுப்பாளர் அன்புக்குரிய செல்வகணபதி அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி பாண்டே அவர்களே மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களே தலைவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கோ நீலமேகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாரதி அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட செயலாளர் ஜெயனாலுதீன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த மத்திய மாவட்ட செயலாளர் சொக்கா ரவி அவர்களே ஐஜேகேனுடைய மாவட்ட தலைவர் சிமியோன் சேவியர்ராஜ் அவர்களே மற்றும் இந்த மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளே தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய செயல் வீரர்களே வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு பரம்பரப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மன்னிக்கவும் பொதுக்கூட்டம் என்று சொல்லிடக்கூடாது தேர்தல் பிரச்சார மாநாட்டில் நான் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களுக்கு நீங்கள் உதய சூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அதேபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் சே ராமலிங்கம் அவர்களுக்கும் உதய சூரியன் சின்னத்திலும் இந்த நாடாளுமன்றத்திற்குள் அடங்கியிருக்கக்கூடிய தஞ்சை தொகுதிக்கும் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அந்த தஞ்சை இடைத்தேர்தலில்
நம்முடைய கழக வேட்பாளராக நீலமேகம் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடி தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் உங்களை தேடி உங்களை நாடி உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக அனைத்துக்கும் மேலாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகனாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். எனக்கு எவ்வளவோ பொறுப்புகள் பதவிகள் கிடைத்தாலும் கலைஞருடைய மகன் என்ற அந்த பொறுப்புக்கு அந்த பதவிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பது நானும் அறிந்தது நீங்களும் புரிந்தது. ஆக அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தல் எந்த நேரத்தில் எந்த நிலையில் வந்திருக்கிறது என்பதை பற்றி எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் கோடிட்டு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இது 17வது நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளுடைய சட்டமன்றத்தின் இடைத்தேர்தல்கள் வர இருக்கிறது. ஆக இந்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலை பொறுத்தவரையில் நியாயமாக வர வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறது. மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற உணர்வோடு 5 ஆண்டு காலம் முடிவடையக்கூடிய நேரத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் 18 தொகுதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே இடையிலே வந்திருக்கிறது. ஏன் வந்தது, எதற்கு வந்தது, எப்படி வந்தது என்று கேட்டால் அவர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டன. அந்த பதவி பறிப்புக்கு என்ன காரணம்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் அந்த கட்சிக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டன. ஏற்பட்ட பிளவின் காரணமாக 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை மாற்றிட வேண்டும், ஆட்சியை அகற்றிட வேண்டும் என்று அல்ல, ஆட்சிக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கல, முதலமைச்சருக்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆட்சிக்கு ஆதரவாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற ஒரு பிரச்சனை சட்டமன்றத்திலே வந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்திட வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து வாக்களித்தவர்கள் இந்த 18 பேர். ஆனால் அந்த 18 பேர்களுடைய நிலை இப்பொழுது என்ன? பதவிகள் இல்லை, எம்எல்ஏ என்ற அந்த பொறுப்பு இல்லை. ஆக அவர்கள் செய்தது என்ன, செய்த குற்றம் என்ன? நான் குற்றத்திற்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறேன் என்று நீங்கள் கருத விட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ஆட்சியை அகற்றிடுங்கள் என்றல்ல, இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த மனு என்று குறிப்பிடல.
முதலமைச்சர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவரை மாற்றிட வேண்டும். ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழலை முதலமைச்சரே பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கிறார். வேண்டும் என்று கோரிக்க 18 எம்எல்ஏக்கள் மனுவாக தருகிறார்கள். அதற்காக தமிழகத்தினுடைய சபாநாயகர் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்கிறார். அந்த நடவடிக்கை சரியானதா என்று நீதிமன்றத்திற்கு செல்லுகிறது. நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து ஒரு தீர்ப்பும் தந்தது. சபாநாயகர் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பில நாங்கள் தலையிட முடியாது. தீர்ப்பு தவறுன்னு சொல்லல. பேரவைத் தலைவருடைய நடவடிக்கையில் நாங்கள் தலையிட வாய்ப்பில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. ஆகவே அவருடைய பதவிகள் பறிக்கப்படுகிறது. ஆக ஆட்சி இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவர்னரிடத்திலே மனு தருவதற்கு முன்பு இந்த நிலையிலேதான் சட்டமன்றத்தினுடைய 18-21 தொகுதிகளுக்கு நியாயமாக தேர்தல் வந்திருக்கணும். ஆக இந்த சூழ்நிலையில 18 தொகுதிகளுக்கு தான் நடத்திட வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. ஆக மிச்சம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்திட வேண்டும் என்று நாம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம், உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். அந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. தேர்தல் கமிஷனத்தில் தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 2 நாட்களாக நீதிமன்றத்தில் இருந்து செய்திகள் என்னவென்று கேட்ட அந்த 3 தொகுதிகளுக்கு சேர்த்து 20 உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி வருகிற நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன், பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரத்தான் போகிறது. சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு பெற வைத்த அந்த திருவாரூர் தொகுதியில் இருந்து என்னுடைய பிரச்சாரத்தை நான் தொடங்கினேன். திருவாரூர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு தஞ்சைதானே நாங்கள் 62 ஆண்டு தேர்ந்தெடுத்தோம் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நான் பள்ளிக்கூடத்தில் பள்ளி மாணவனாக ஒரு சிறுவனாக படித்துக் கொண்டிருந்த போது
1962 57 ஆண்டு குளித்தலையில் இருந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருந்தாலும் 2வது முறையாக 62 அண்ணாவினுடைய ஆணையை ஏற்று தஞ்சைக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் நின்று வென்று அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் தோல்வி என்பதை அறியாமல் தொடர்ந்து வெற்றி 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 என்ற அந்த இலக்கையே நிறுவித்து காட்டியிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் இதே தஞ்சையில 62 நடைபெற்ற தேர்தலில் நின்ற நேரத்தில் நான் எல்லாம் சிறுபிள்ளை, பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், நினைத்து பார்க்கிறேன் மறைந்த தங்கமுத்து அவர்கள், அதேபோல தஞ்சை நடராஜன் அவர்கள், பித்தனன் அவர்கள், இப்படி பலரை நான் அடையாளம் காட்டிட முடியும். அப்படிப்பட்ட முன்னோடிகள் எல்லாம் இருந்து தலைவர் கலைஞர் அவர்களை இங்கே நிற்க வைத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் தலைவர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு தஞ்சையில் தங்கியிருந்த நேரத்தில் நானும் ஒரு சிறுவனாக ஒரு பள்ளி மாணவனாக இருந்தேன். ஆக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நானும் தெரு தெருவாக சென்று வேடிக்கை பார்த்தது உண்டு. தேர்தல் முடிவுற்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார், வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. தலைவருடைய தாயார், என்னுடைய பாட்டி அஞ்சுகம்மையார் அவர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நானும் பக்கத்தில் நின்று கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில், இல்லை இல்லை கலைஞர் அவர்கள் வெற்றி பெறல, எதிர்த்து நின்ற வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. அதிர்ச்சியடைந்து அன்னை அஞ்சுகம்மையார் அவர்கள் அப்படியே மயங்கி விழுகிற நேரத்தில் பின்னாலேயே தலைவர் கலைஞர் வெற்றி பெற்று விட்டார் என்று அந்த ஊர்வலம் வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து பரவசமடைந்தவர்கள் நானும் ஒருவன். நான் அதைத்தான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். 62 தஞ்சையில வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அவைக்கு சென்ற தலைவர் கலைஞர் அவர்களை உருவாக்கி இந்த தஞ்சையில அவர் உருவாக்கிய அவருடைய இயக்கத்தினுடைய வேட்பாளராக நிற்கக்கூடியவர்களை ஆதரித்து அந்த இயக்கத்தினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்று இந்த மேடையிலே வந்து நின்று கொண்டு வாக்கு கேட்க வந்திருக்கிறேனே என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அப்படி புல்லரித்து நிற்கிறேன் நான், மெய் மறந்து நிற்கிறேன் நான், என்னையே மறந்து நிற்கிறேன் நான். தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய கழக தோழர்களை, தொண்டர்களை, செயல்வீரர்களை பார்த்து உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்று அழைக்கிற நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் கரவுளை எழுப்பி உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த உடன்பிறப்புகளுடைய தலைவனாக இன்றைக்கு நான் பொறுப்பிலே வந்து இன்றைக்கு நின்று உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிற போது ஒரு பூரிப்போடு, புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரை நூற்றாண்டு கால தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள், ஆக அரை நூற்றாண்டு கால தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இதே தாய் தமிழாம் இந்த தமிழ்நாட்டிற்கு 5 முறை முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தி காட்டியிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளில் ஒருவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பழனி மாணிக்கம் அவர்கள், நம்முடைய சே ராமலிங்கம் அவர்கள், நீலமேகம் அவர்கள். உடன்பிறப்புகள் என்று சொல்வதை விட நான் அவர்களை சகோதரர்கள், சகோதரர்கள் என்றுதான் அழைத்தேன். ஆக சகோதரர்கள், சகோதரர்கள் என்று அழைக்கிற காரணத்தால் அவர்களும் தலைவர் கலைஞருடைய பிள்ளைகளாகத்தான் உங்கள் முன்னால் வேட்பாளர்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நான் உங்களையெல்லாம் சந்தித்து ஆதரவு கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் வந்து சொல்லித்தான் நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிறீர்களா?
நான் வந்து உங்களிடத்தில் வேண்டுகோளித்துத்தான் எங்களுடைய வேட்பாளர்களை மன்னிக்கவும் நம்முடைய வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்கப் போகிறீர்களா? பிறகு எதற்காக வந்திருக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. தஞ்சை மண் என்பது தலைவர் கலைஞருடைய மண். எல்லா ஊருக்கும் போற, எல்லா ஊரூரா சுத்துற, ஏன் நம்ம மண்ணுக்கு வரல? தஞ்சையே தலைவரை கலைஞரை உருவாக்கி இந்த மண்ணுக்கு வரலையே என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிறந்த ஊரிலே தொடங்கி வளர்த்த ஊரிலே வந்து இன்றைக்கு உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஐம்பது ஆண்டு கால கழகத்தினுடைய தலைவராக இருந்து 75 ஆண்டு கால பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து மக்களுக்காகவே தமிழ் இனத்திற்காகவே சிந்தித்து 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 செயலாற்றி எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ பணிகளை, சாதனைகளை இந்த தமிழக மக்களுக்காக உருவாக்கி தந்தவர் தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மக்களை பற்றி சிந்தித்த தலைவர்கள் எல்லாம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், பேரறிஞர் பெருநகரிகர் அண்ணா அவர்கள், அந்த வழிகளில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள். மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சியா நடக்கிறது? சிந்திக்கலனாலும் பரவாயில்ல, சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்த நேரத்தில் இதே தஞ்சைக்கு ஒரு கடுமையான புயல் வந்துச்சு, மறந்திருக்க மாட்டீங்க. முன்னோடிகளுக்கெல்லாம் நிச்சயமாக நினைவில் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட புயல் தஞ்சையை தாக்கிய நேரத்தில் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஓடோடி வந்து நிவாரணப் பணிகளில் தானே முன்னின்று ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்ட நேரத்தில் அதை பாராட்டி வாழ்த்தி கடிதங்கள் பத்திரிகைகளில் கடிதம் எழுதியவர் பேரறிஞர் பெருநகரி அண்ணா அவர்கள். ஆக என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும், மாற்றுக்கட்சியாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ள முடியாத கொள்கைகள் எதுவாக இருந்தாலும், ஆனால் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு ஓடோடி வந்து தஞ்சையினுடைய புயலில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகள் ஈடுபட்டதற்காக பாராட்டி எழுதி காட்டியவர் பேரறிஞர் பெருநகரி அண்ணா அவர்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், இதே கீழ்வேணி சம்பவம், அண்ணா மறைவுக்கு முன்பு நடந்த சம்பவம், உடல் நலிவுற்ற நிலையில நம்ம விட்டு மீளா துயரில் நம்ம அனைவரையும் அழைத்து விட்டு மறையக்கூடிய சூழ்நிலைக்கு முன்பு கீழ்வேணி சம்பவம் கொடூரமான சம்பவம், நினைத்தே பார்க்க முடியாத சம்பவம், நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. படுத்த படுக்கையாக என்றைக்கு மரணம் வந்து தன்னை சூழப்போகிறது நிலையில இருக்கக்கூடிய நிலையில் அண்ணா இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த செய்தியை கேள்விப்பட்டு அண்ணா துடி துடித்து போய் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து, சட்டத்துறை அமைச்சராக இருந்த சே மாதவன் அவர்களை அழைத்து, அன்றைக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அவர்களை அழைத்து, மூன்று பேரையும் இணைத்து உடனடியாக அங்கே சென்று என்ன நடந்திருக்கிறது என்ற இந்த செய்திகளை போய் நீங்கள் பார்வையிட்டு விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். ஆக அத்தனை அந்த மூன்று பேரும் நேரடியாக வந்து பார்வையிட்டு விட்டு அதற்கு பிறகு சென்னைக்கு வருகிறார்கள். இரவு 12 மணிக்கு சென்னைக்கு வந்து சேருகிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்துவிட்டோம், நாளை காலை வருகிறோம் என்று செய்தி அண்ணாவுக்கு சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் தூங்கல, வாருங்கள் 12 மணிக்கு. இரவு 12 மணிக்கு அண்ணாவுடைய இல்லத்திற்கு மூன்று பேரும் சென்று நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விளக்கமாக சொல்லுகிறார்கள். 12 மணிக்கு விளக்கத்தை கேட்டுட்டு இரவு 1 மணிக்கு பத்திரிகையாளர்கள் அழைச்சி வீட்டில் உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் கேட்டேன், உடனடியாக இது பற்றி விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்கப்படுகிறது என்று அறிவித்தவர் அறிஞர் அண்ணா. புயல் தாக்கிய நேரத்தில் உடனடியாக ஓடோடி வந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்.
நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. கலைஞர் முதலமைச்சராக இருக்க நேரத்தில் ஒரு முறை சென்னைக்கு பெரும் பாதிப்பு வரக்கூடிய நிலையில செம்பரம்பாக்கு ஏறி நிரம்பி வழிந்து பூண்டி ஏறி அங்கே நிரம்பி வழிந்து அந்த அணைகள் எல்லாம் உடைந்து அந்த தண்ணீர் முழுவதும் சென்னையை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சென்னையை அழிந்துவிடும் ஒரு நிலையில ஒரு செய்தியை விடியற்கால 2-3 மணி அளவில் 4 மணி அளவில் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார் தலைவர் கலைஞர் அவர்கள், முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். கேள்விப்பட்ட அடுத்த வினாடி மாடியிலிருந்து கீழே இறங்கி ஓடோடி வந்து காரில ஏறி நேராக சென்னை சேஞ்சாஜி கோட்டையில பூட்டி இருக்கு, கோட்டை பூட்டி இருக்கு, பூட்டி இருக்கக்கூடிய கேட்டை உடனே திறக்க சொல்லி உடனடியாக தன் அறையில போய் உட்கார்ந்து கொண்டு அத்தனை அதிகாரிகளை அத்தனை அமைச்சர்களையும் அழைச்சி உட்கார வச்சு என்ன நடவடிக்கை, அங்க இருக்கக்கூடிய ஆட்சித் தலைவரை உடனடியாக போய் நேரே பாருங்கள் என்று சொல்லி அனுப்பி அதை சென்னை மாநகரத்தை அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் காப்பாற்றிய வரலாறு. இது திமுகவின் வரலாறு, கழக வரலாறு, கலைஞருடைய வரலாறு. இதற்காக நான் சொல்லுகிறேன், கஜா புயல் வந்துச்ச, அடுத்த நாள் நான் வரலையா, அடுத்த நாள் நம்முடைய கழக தொடர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போகலையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தாரா? அடுத்த நாள் வந்தாரா? சேலத்தில் இருந்தார், மாமனார் வீட்டில் கடா வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அவரே சொன்னார், எங்க வீட்டில் விருந்து, வீட்டில் ஒரு நிகழ்ச்சின்னு அவரே வெளிப்படையாக சொன்னார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியாம், எதை கடா வெட்ட விருந்தா? அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் குரல் கொடுத்தோம், முதலமைச்சர் ஏன் நின்னு வரல? நான் மட்டுமா, எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்தார்கள். பொதுமக்கள் கேட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டாங்க, நாங்க போனப்போ கேட்டாங்க. அதுவும் 5-6 நாட்களுக்கு பிறகு ஹெலிகாப்டர்ல வந்தாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது ஹெலிகாப்டர்ல அந்த அம்மா போவாங்க, ஹெலிகாப்டரை பார்த்து வணக்க வச்சவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்தாங்க. ஹெலிகாப்டர்ல போறது நான் தவறுன்னு சொல்லல, அவசரத்துக்கு அவசியத்துக்கு போக வேண்டியதுதான். 5-6 நாட்கள் கழித்து ஒரு முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு அரை மணி நேரம் சுத்திட்டு கிளைமேட் சரியில்லை போயிட்டாங்க. கிளைமேட்டுக்கே பொறுக்கல எடப்பாடி வர்றது. ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள், தலைவர்கள், நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உடனடியாக போனோம். எங்களையும் வழிமறிச்சாங்க, சாலை மறியல் நடத்துறாங்க, போய் பேசணும், அதற்கு பிறகு வழிவிட்டாங்க. ஆக தெம்போடு துணிச்சலோடு போனோம், நாம ஆளுங்கட்சி இல்லை, எதிர்கட்சி. ஆக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம நேரடியாக சொல்லுகிறோம், பணிகளை பார்க்கிறோம், நிவாரணப் பணிகள் ஈடுபடுகிறோம். ஆக கழகத்துறை அத்தனை பேரும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அறிக்கை விடுகிறோம் தலைமை கழகத்தின் சார்பில். அதற்கு பிறகு நிவாரணப் பொருட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகவே ஒரு முதலமைச்சர் மட்டுமா, பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் செய்தி நேரடியா வரல, இப்ப வராது தேர்தலுக்கு. தேர்தல் இப்ப தேர்தல் வந்து விட்ட காரணத்தினால வராது. இன்னைக்கு கூட பத்திரிகை செய்தி இன்னொரு முறை வரப்போறாராம் மோடி அவர்கள். நான் கேட்கிறேன், குஜராத் மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அமைதியாக இருந்திருப்பாரா? தமிழ்நாடு என்ன அவ்வளவு இளிச்சவாயர்களா? ஏமாந்த சோனகிரியா? ஆக தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சை, புதுக்கோட்டை, பொன் நாகை மாவட்டம் போன்ற பல மாவட்டங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் கஜா புயல் தாக்கி இருக்கிறது. நேரடியாக வர மனமில்லை என்று சொன்னாலும் ஒரு ஆறுதல் வார்த்தை ஏதாவது மோடி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டதா? கிடையாது. ஆனால் இப்ப என்ன சொல்றாரு, இப்போ நான் ஏழையின் மகன்,
ஏழைகின் மகனா ஏனா டீ டீ வித்துட்டு இருந்தார்ல அதுக்காக சொல்றாரு அவர் ஏழைகின் மகன் இவர் ஏழையின் மகன் சொல்றாரு மோடி என்ன சொல்றாருன்னா நான் விவசாயனுடைய மகன் பாரு இந்த ஏழை மகன் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த ஏழையின் மகன் தான் விதவிதமா ட்ரெஸ் போடுறாரு இப்போ விதவிதமா தொப்பி போடுறாரு அவர் வெளிநாட்டில் தான் இன்றைக்கு தன்னுடைய பயணம் அமித்ஷா பிஜேபியினுடைய தலைவர் அவர் அடிக்கடி இப்ப எங்க பார்த்தாலும் என்ன பேசுறாருன்னா யாரு இந்தியாவினுடைய பிரதமர் என்று எதிர்கட்சியால் சொல்ல முடிகிறதா நாங்கள் பிரதமர் மோடின்னு சொல்றோம் எதிர்கட்சிகள் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்களே அவர்கள் யார் பிரதமர் என்று சொல்ல முடியுமா என்று கேள்வியை கேட்கிறார் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்கள் சார்பில் திமுக கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் ராகுல் காந்தி தான் பிரதமர் அது எந்த மாற்றமும் கிடையாது நான் சொல்லியாச்சு எந்த திமிர்ல நீ சொன்ன எந்த திமிரும் கிடையாது தலைவர் எனக்கு கற்று தந்திருக்கக்கூடிய அந்த வழியில் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதுதான் உண்மை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை அழைத்து பிரதமராக்கிற அந்த வாய்ப்பை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திராவின் மருமகளை வருக நிலையான ஆட்சி தருக என்று சோனியா காந்தி அவர்களை வரவேற்று அந்த வாய்ப்பு கிடைத்தும் தனக்கு வேண்டாம் என்று அவர் மறுத்த காரணத்தால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வந்தார்கள் எனவே அந்த வழி நின்று நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் வழி நின்று இந்தியாவினுடைய வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தான் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு யார் பிரதமர் கேட்கிறார்கள் அப்படியே விட்டாலும் பரவாயில்ல அதை வந்து கொச்சைப்படுத்தி விமர்சனமாக்கி ஏதோ ஒரு கருத்து சொல்வது போல பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா கிண்டலாக சொல்லுகிறார் திங்கக்கிழமை மம்தா பானர்ஜி பிரதமர் செவ்வாய்க்கிழமை சந்திரபாபு நாயுடு பிரதமர் புதன்கிழமை சரத்பவார் பிரதமர் வியாழக்கிழமை அகிலேஷ் யாதவ் பிரதமர் வெள்ளிக்கிழமை யாரோ ஒருத்தர் அதற்கடுத்து சனிக்கிழமை மு க ஸ்டாலின் பிரதமர் சொல்லுவார் என்ன ஞாபகம் வச்சு எனக்கு ஒரு அங்கீகாரத்தை அமித்ஷா கொடுத்ததுக்கு நன்றி அது வேறு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதமர் சொல்லிட்டு கடைசியாக அதோடு நிறுத்தல ஞாயிற்றுக்கிழமை லீவும் விடுமுறையும் பிரதமர் கிடையாது அதையும் அவரே சொல்லுவார் நான் உடனே பதில் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலைன்னு சொல்றேன் ஏத்துக்கிறேன் ஆனால் இப்போ ஃபுல் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு நாள் இல்லை ஆல் டேஸ் ஹாலிடேஸ் பிரதமரே இல்லையே எங்க இருக்கிறார் இந்தியாவில் இப்ப தேர்தலுக்காக தான் வந்து இருக்கிறார் இதுவரை எங்க சுத்திக்கிட்டு இருந்தாரு நாடு முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கு சில பேர் இங்க இருந்து இப்ப அங்க குடியேறிடுவாங்க வெளிநாட்டுல அமெரிக்காவில ரஷ்யால சிங்கப்பூர்ல லண்டன்ல குடியேறிடுவாங்க அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்னு சொல்லுவாங்க வெளிநாடு வாழ் இந்தியர் இப்ப வெளிநாடு வாழ் பிரதமர் இவர் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆகவே அவர்கள் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நான் தான் விவசாயியுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயி பெற்றெடுத்த மகன் என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் விவசாயிகளுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வழங்கிய உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் நேற்றைக்கு கூட தேர்தல் அறிக்கை வெளியிட்டு விட்டுத்தான் நான் பயணத்தை தொடங்கி இருக்கிறேன் தொலைக்காட்சியில் பத்திரிகைகள் இங்க பார்த்திருப்பீங்க ஐந்து முறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை என்னென்ன காரியங்களை எல்லாம் தொடர்ந்து உறுதிமொழியாக தந்து அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்களோ அதே வழி நின்று
Namudaya, terdel arikkayile, vivasayigalukkaga, sila seidhigal, thalaippu seidhigal, ungalukku solla virumbugiren. Anaitthu vivasayigalude payir kadangalai, thallubadi seivom. Velan thuraikku, thani nidhinilai arikkai, nadalamandrathile, thaakkal seiyappadum. Kaveri Delta, oru paadhukaakkappatta, sirappu velan mandalamaga arivikkappadum. உயர்மின் அழுத்த கோபுரங்கள் பெட்ரோல் எரிவாயு குழாய்கள் விளைநிலங்கள் வழியாக அமைக்கப்படாது. கஜா புயல் போன்ற நிவாரண உதவிகளுக்காக மத்திய நிதிநிலை அறிக்கையில் 0.5% நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீத்தேன் திட்டத்தை நிச்சயமாக நிரந்தரமாக கைவிடப்படும். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் செய்யப்படும். ஆண் பெண் என்று வேறுபாடு பார்க்காமல் சமமான கூலி வழங்கப்படும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையும், கரும்புட்டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையும் வழங்கப்படும். நெல் அறுவடை இயந்திரங்கள் 100% மானியத்தோடு வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் கடும் பூச்சி பிரச்சனை மற்றும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு உரிய இழப்பீடுகளை தென்னை விவசாயிகளுக்கு வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி விவசாயிகளுடைய நலன் காக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நாம் அளித்திருக்கிறோம். எனவே நீங்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு அமையக்கூடிய அரசு நிச்சயமாக, உறுதியாக சொல்லுகிறேன், இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கும் என்ற அந்த உறுதியை நான் இங்கு இந்த கூட்டத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தே தஞ்சாவூர் சட்டப்பேரவையுடைய தேர்தல் நடக்குது. பெரு நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தேர்தல் அறிக்கையை தயாரித்தோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பக்கம். அதேபோல் தஞ்சையில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் அந்த தொகுதி மக்களுக்கு வழங்குகிற உறுதிமொழி, தஞ்சையில் கேரள அரங்கத்துடன் கூடிய உலகத்தர வாய்ந்த நவீன அறிவியல் மையம் அமைக்கப்படும். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க தஞ்சாவூரில் இயற்கை வேளாண்மை மையம் ஒன்று அனைத்து வசதிகளோடு அமைக்கப்படும் என்ற அந்த உறுதிமொழியும் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி தஞ்சைக்கு மட்டுமல்ல, இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் என்னென்ன உறுதிமொழிகளை நிறைவேற்றப் போகிறோம் என்ற அந்த வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக நான் கேட்கிறேன், வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை ஒன்று, ஆனால் அதே நேரத்தில் நாம் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில், கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலுக்கு முன்பு வரக்கூடிய அந்த கட்டத்தில் தேர்தல் அறிக்கையை மக்களிடத்தில் முறையாக வழங்கி அந்த உறுதிமொழிகள் எந்த அளவிற்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். நான் அனைத்தையும் விளக்கி விரிவாக சொல்ல விரும்பல, நேரம் இல்ல. சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக நான் சொல்லுகிறேன். 1, 89 ஆட்சிக்கு வந்தோம். 89 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதே தமிழ்நாட்டில் மறைந்த நாராயணசாமி நாயுடு, விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்தாரே நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நாடு முழுக்க நடந்துச்சு. அவரை கூட தடியடியா தாக்கி திருச்சி மருத்துவமனையில கைதியாக அங்கு அனுமதிச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் கொடுமை நடந்துச்சு. என்ன காரணம், எதற்காக அந்த கொடுமை நடந்துச்சு? போராட்டம் நடத்தினாங்க. என்ன, எதற்காக போராட்டம் நடத்தினாங்க? கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தினாங்க. என்ன கோரிக்கை? மின்சார கட்டணத்தை, விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மின்சார கட்டணத்தை குறைக்கணும். அதுதான் கோரிக்கை. எவ்வளவு குறைக்கணும்? 1 பைசா குறைக்க வேண்டும். போராட்டம். எம்ஜிஆர் ஆட்சி ஏற்றுக்கொண்டதா? முடியாது, மறுத்தார்கள். 89 கலைஞர் முதலமைச்சராக வருகிறார். வந்த உடனே சட்டமன்றத்தில் அறிவித்தார், கோரிக்கை வைக்கல. விவசாயிகள் ஆட்சிக்கு வந்த உடனே ஊர்வலம் வரல,
கோரிக்கை மனு கூட கொண்டு வந்து கோட்டையில் தரல. கலைஞர் அறிவிச்சார், எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ இலவச மின்சார இது ஒரு விசா குறைக்கணும்னு, மின்சார கட்டணத்துக்கு ஒரு விசா குறைக்கணும்னு போராட்டம் நடத்தினீங்க. இப்போ போராட்டம் நடத்தல, நான் அறிவிக்கிறேன், இனிமே இந்த ஆட்சிகளை மின்சார கட்டணமாக ஒரு விசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிவித்ததை நிறைவேற்றியவர் கலைஞர். அது மட்டுமா, 2006 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன, அத்தனை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளை வாங்கி இருக்கக்கூடிய கடன், விவசாய பெருங்குடி மக்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாய், அதை ரத்து செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் என்று கலைஞர் உறுதிமொழி கொடுத்தார். ஆக உறுதிமொழி கொடுத்ததற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தோம், நாங்கள் கூட நம்பல, ஏன்னா 7,000 கோடி எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் என்று நாங்கள் ஒரு பக்கத்தில் யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லட்டுமா, கூட்டுறவு வங்கிகளில் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதிமுகக்காரர்கள் தான் அதிகம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதை போய் தள்ளுபடி பண்றீங்களா? இதில் திமுகவுக்கு லாபம் இல்லை, அதிமுகக்காரர்களுக்கு தான் அதிக லாபம் அப்படின்னு எங்கள் மனசில் பட்டது நாங்கள் சொன்னோம். உடனே கலைஞர் எங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா, நான் அவர்களை அதிமுகக்காரர்களாக பார்க்கல, திமுக தொடர்களாக பார்க்கல, காங்கிரஸ் கட்சியாக, பாட்டாளி மக்கள் கட்சியாக, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக, மற்ற கட்சிகளாக நான் பார்க்கல, அரசியல் ரீதியாக பார்க்கல, அவர்கள் அத்தனை பேரையுமே என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களாக நான் பார்க்கிறேன். சொல்லிட்டு அறிவிச்சது மட்டும் இல்லை, நேரு ஸ்டேடியத்தில், நேரு விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழா நடக்குது. முதலமைச்சராக தலைவர் பதவியேற்று நாங்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டு அதற்கு பிறகு கவர்னர் முடிஞ்சதுக்கு பிறகு கவர்னர் போயிட்டார். கவர்னர் போனதுக்கு பிறகு என்ன செய்யணும், கலைஞர் முதலமைச்சர் எழுந்து வணக்கம் சொல்லிட்டு கோட்டைக்கு போகணும், அங்கே போய் உட்கார்ந்து கோப்பில் ஒரு கையெழுத்து போடணும் ஒரு அடையாளத்துக்கு. அதற்கு பிறகு அமைச்சர்களாக இருந்த எங்களை எல்லாம் அங்கே அங்கே அறையில் கொண்டு போய் உட்கார வைக்கணும், இதுதான் மரபு. ஆனால் என்ன நடந்துச்சு, கோட்டைக்கு போகல தலைவர் கலைஞர், பதவி ஏற்றுக்கிட்டு கவர்னர் போனதற்கு பிறகு அங்கே உட்கார்ந்து கொண்டு கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை மேடைக்கு வரவழைச்சு, விழா மேடைக்கு வரவழைச்சு, அந்த மேடையிலேயே 7,000 கோடி ரூபாய் கடன் ரத்து என்று மு கருணாநிதி என்று கையொப்பமிட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எதற்காக நான் சொல்லுகிறேன், தெரிந்ததுதான், இருந்தாலும் சொன்னதை செஞ்சிருக்கிறார் தலைவர், செய்யறத சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அறிக்கை வந்திருக்கு, நாம வெளியிட்ட நேரத்திலே அவங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக அதுவும் தொலைக்காட்சியில் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. நாம சொல்லியிருக்கிறோம் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம், ஏன்னா தொடர்ந்து அதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதிமுகவும் சொல்லுது நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம். ஆட்சியில் இருக்கிறது யாரு, நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லுகிற இதே அதிமுக ஆட்சி அந்த நீட் தேர்வுக்கான ட்ரைனிங் சென்டரை திறந்து இன்றைக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு, பிறகு எப்படி அதை கொடுக்கிறார்கள், அதற்கான எல்லா அடிப்படை பணிகளை எல்லாம் நீங்க முடிக்கலையா, அந்த பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலையா, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, யாரை ஏமாற்ற 2 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோமே, கவனயீர்ப்பு தீர்மானத்தில், ஒத்திவைப்பு தீர்மானத்தில், நேரமில்லா நேரத்தில் சட்டமன்றத்தில் எத்தனை முறை நான் எழுந்து கேட்டிருப்பேன், காங்கிரஸ் கட்சி கேட்டுச்ச, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஒரே உறுப்பினர் இருந்தாலும் தொடர்ந்து கேட்டானே, தீர்மானத்தை நாங்கள் சொல்லணும்னா நீங்க போட்டிருப்பீங்களா, போட்டீங்களா, தீர்மானம் 2 முறை போடப்பட்ட நேரத்தில் நாங்கள் முழு மனதோடு அரசியல் எல்லாம் பார்க்கல. ஆக அதிமுக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்திற்கு நாங்கள் எப்படி ஆதரவு தருவது என்று ஒதுங்கிட்டோமா, மக்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, ஆகவே நாங்கள் முழுமையாக இருந்து ஆதரிச்சு அதற்கு ஓட்டு போட்டு அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சீங்க, 2 முறை போயிருக்க, நிர்மலா சீதாராமன் மத்தியில் ஒரு முக்கியமான அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லுகிறார், அது இன்னும் எங்க கைக்கு வந்து சேரல என்று ஒரு திடீர்னு ஒரு செய்தி,
அதற்கு பிறகு இன்னொரு செய்தி சொல்லுகிறார், யாரும் இது சம்பந்தமாக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல என்று அந்த செய்தி வந்துச்சு. நான் கேட்கிறேன், ஒரு எத்தனை முறை இதே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அமைச்சர்கள் எத்தனை முறை டெல்லிக்கு போயிருப்பாங்க? ஏன் எத்தனை முறை அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் ஏன் இப்போ தேர்தல் நேரத்தில் தேர்தல் வரும் என்ற எதிர்பார்ப்பு கிடையில பல முறை மோடி வந்துட்டு போயிருக்கிறார, பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறார, என்றைக்காவது ஒரு முறை அழுத்தம் கொடுத்தது உண்டா இந்த பிரச்சனை குறித்து? ஆக மக்களை ஏமாற்ற ஒரு நாடகத்தை நடத்த இன்றைக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில், நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று. நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டி வரி அது வேண்டாம் என்று பலமுறை நாம மறுத்தோம், எதிர்ப்பு குரல் கொடுத்தோம், நிறைவேற்றப்பட்டது சட்டமன்றத்தில், வெளிநடப்பு செய்து நம்முடைய எதிர்ப்பை நாம அதுல பதிவு செஞ்சிருக்கிறோம், அது வேறு. ஜிஎஸ்டி வரியால தமிழ்நாட்டிற்கு பல நன்மைகள் உண்டு என்று ஆளுங்கட்சியான அதிமுக சார்பில் அவர்கள் எடுத்து வைத்தார்கள், அந்த வாதத்தை எடுத்து சொன்னார்கள். சரி, வாதத்திற்கு ஏற்றுக்கொண்டாலும் ஜிஎஸ்டி வரி மூலமாக தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதி எவ்வளவு தெரியுமா? வரவேண்டிய நிதி 4,545 கோடி ரூபாய். ஆனால் அந்த 545 கோடி ரூபாய் வந்து சேர்ந்திருக்கிறதா? அதிலிருந்து ஒரு கோடியாவது வந்திருக்கா? ஒரு கோடியில் ஒரு ரூபாயாவது வந்திருக்கா? அதை தட்டி கேட்க வக்கில்ல, வகை இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல, நீங்கள் இன்றைக்கு கோட்டு வைத்திருக்கிறீர்களே, அதைத்தான் நான் கேள்வியாக கேட்கிறேன். கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? மத்திய அரசோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால், மத்திய அரசோடு நல்லுறவு வைத்துக் கொண்டிருந்தால் காரியங்கள் நடக்கும், திட்டங்களை கொண்டு வரலாம் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர வேறல்ல. 100% மக்களுக்கு ஏதாவது, மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய நிலையில நீங்கள் ஏதாவது காரியங்களை ஆற்றி இருக்கிறீர்களா? நீட் தேர்வு மட்டுமா? பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தீர்மானம் போட்டீங்க அமைச்சரவை கூட்டத்தில், தீர்மானம் போட்டு அதை அனுப்பிச்சு வச்சீங்க கவர்னர் இடத்துக்கு, கவர்னருக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆக தீர்மானம் போட்டு ஒரு வருஷத்தை தாண்டி ஆயிடுச்சு, தொடர்ந்து குரல் கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுவரையில அது என்ன நிலை புரியல? நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்து கொண்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அனிதா என்ற ஒரு மாணவி, அதற்கு இதுவரையில் நீதி கிடைச்சிருக்கா? எல்லாவற்றையும் விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொள்ளாச்சி. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பெரிய கொடுமை. 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கீங்க, 7 வருஷமா. ஏறக்குறைய 100 கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. வீடியோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டு, ட்விட்டரில் போட்டு, நெட்டில் போட்டு, கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் மூலமாக இப்படி பல கொடுமையான அந்த செய்திகள் செய்கைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 7 வருஷமா, 7 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி. ஆக ஆளுங்கட்சி துணை ஏற்கனவே துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், அவருடைய மகன் ஒரு காரில போகிற போது அதிலிருந்து ஒரு பெண் தப்பித்து காரிலிருந்து குதித்திருக்கிறாள். உதித்த நேரத்தில் அவர் மாண்டு போயிருக்கிறாள், இறந்து போயிருக்கிறாள் என்ற செய்தி அப்பவே வந்துச்சு. அது ஓராண்டிற்கு முன்னாலே வந்துச்சு அந்த செய்தி. அப்பவே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது உண்டா? கிடையாது. அதை மூடி மறைச்சாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு பெண்ணினுடைய சகோதரர் துணிச்சலாக வெளியில வந்து இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு வெளியில இந்த செய்திகள் வந்திருக்கிறது. ஆக அதையும் மூடி மறைக்கிற முயற்சியிலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற தவிர, அதை முறையாக கண்டுபிடிக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏதேனும் திட்டம் உண்டா? கிடையாது. நல்ல பேர் அந்த ஊருக்கு, பொல்லாத ஆட்சிக்கு ஒரு பொள்ளாச்சி கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஊழல், லஞ்ச லவண்யம்,
கமிஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை லட்சியம். அதையும் தாண்டி கொள்ளையடிக்கிறது, அதையும் தாண்டி கொலை, கொடநாடு, எல்லாம் விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் சொன்னேன், ஓட்டு கேட்க நான் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னேன். அது கொடநாடு யாருடைய பங்களாது, யாரால வளர்ந்தாங்களோ, யாரால அடையாளம் கட்டப்பட்டார்களோ, யாரால ஒரு முதலமைச்சராக துணை முதலமைச்சராக அமைச்சர்களாக இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறாங்களோ அவங்க பங்களா. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஓய்வெடுக்கக்கூடிய ஊட்டிக்குல 15 நாளைக்கு ஒரு முறை, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சென்று ஒரு 10 நாள் 15 நாள் 2 வாரம் 1 வாரம் இருந்து ஓய்வெடுத்து வரக்கூடிய பங்களா, சகல வசதிகளோடு இருக்கக்கூடிய பங்களா. அவர் மறைந்ததற்கு பிறகு அங்கே நடந்த ஒரு மர்மம், ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மரணத்திலே மர்மம் இருக்கு. அந்த மர்மத்திற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. அது நியாயமாக வரும் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிமுகக்காரர்களுக்கே தெரியும். அதனால தான் நான் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை, முதல் வேலை திட்டங்கள் திட்டுறது, பணிகள் ஆற்றுவது, சாதனைகளை உருவாக்குவது, மக்கள் பிரச்சனை கவனிப்பது, அது ஒரு பக்கம். ஆனா முதல் வேலை இறந்தது யாரோ குப்பனோ சுப்பனோ அல்ல, முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு நமக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், அவருடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம், அது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனா இறந்தது முதலமைச்சர். முதலமைச்சருக்கு இந்த கதினா ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன நிலை? இது நாம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, இந்த மேடையில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இல்லையோ, அதிமுக உண்மையான தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காக உண்மையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன், ஆட்சிக்கு வந்த அடுத்த வினாடி ஜெயலலிதாவுடைய அந்த மர்ம மரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கு உரியவர்களை தண்டனை கொடுத்து அத்தனை பேரையும் சிறையில கொண்டு போய் பூட்டுவதுதான் முதல் வேலை. அதை யார் தடுத்தாலும் இந்த ஸ்டாலின் விட மாட்டான், இது உறுதி. இவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சுட்டு ஒரு ஆட்சி, அவங்க படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி, அவங்க பேரை சொல்லி கொள்ளையடிச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி. ஆக இந்த நிலையில தான் பொள்ளாச்சியில பொல்லாத காரியங்களை நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகுங்கள், தயாராகுங்கள். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.